குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எரர் ஸ்பாட்டிங், அதாவது தவறுகளை கண்டுபிடிக்கிறது. இந்த டாப்பிக்கை நான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது காமனாக பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th எல்லாருக்குமே இந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும், சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட, ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக 5 மார்க் எடுக்கலாம். இப்போ இந்த 10th சமச்சீர் கல்வி பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 3 செக்ஷன் 4ல உங்களுக்கு இந்த கேள்விகள் 44 questions அப்படின்னு கொடுத்து அதில் 5 மார்க் கேட்டிருப்பாங்க. அதுவே 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா 44 to 47 5 மார்க் questionsல ஒரு ரோம் லெட்டர் ஒரு கொஷின்னா இதை கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 5 questions கேட்குறாங்க. இதை நான் வந்து எதெல்லாம் எரர்னு உங்களுக்கு சொல்கிறத விட எக்ஸாம்பிளோட சொன்னால் அது இன்னும் உங்களோட மனசில் இன்னுமே நல்லா தெளிவாக பதியும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னும் போது நம்ம எதே இதிலெல்லாம் எப்படியெல்லாம் வந்து தப்பு கவர்களை கண்டுபிடிக்கலாம், ஓகே? வாட் ஆர் த எரர்ஸ் டு ஐடென்டிஃபை இன் தி சென்டென்சஸ், அது பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் ஆஃப் கமிஷன். செகண்ட் பாருங்கள் எரர் ஆஃப் ஒமிஷன். அண்ட் தேர்ட் ஒன் எரர் இன் த யூஸ்டு வேர்ட்ஸ், ஓகே? ஸோ எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஒரு சென்டென்சஸில் சில வார்த்தைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேவையில்லாமல் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை நாம் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எதே இதெல்லாம்ங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் அங்கே இருக்கணும் ஆனால் இல்லாமல் இருக்கும். இந்த வார்த்தை அந்த இடத்துல கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்காமல் விட்டுருப்பாங்க, அதை நாம் என்னங்கிறத எழுதணும். அதுதான் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். அடுத்தது பாருங்கள் எரர் இந்த யூஸ்டு வேர்ட்ஸ், கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில், சரிங்களா? அந்த வார்த்தைகள்லாம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல்ஸில் இருக்கலாம், சரிங்களா? மே வெர்பு பார்த்திங்க அது எரர் எதுலனால நம்ம கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலா அதுக்கு ஏற்ற மாதிரி வெர்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னே ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்த காமன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான எரர்ஸ்லாம் எங்கெங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகே? இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், You may speak politely to elders. So, இதில் எது எரர் பாருங்க? Okay? The error is may. May அப்படின்னா என்ன அர்த்தம்? மே அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரிஸ், ஓகே? அது வந்து பாசிபிலிட்டிக்கு நம்ம பயன்படுத்தலாம். மேபி ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து பாருங்க, யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். நீங்கள் வந்து பெரியவங்கக்கிட்ட ரொம்ப அமைதியாக பேசுனா பேசலாம் அப்படி சொல்ல முடியுங்களா? இல்லை இல்லை, பேசி தானே ஆகணும். அப்போ இங்கே என்ன வரும்? யூ மே வராது, ஷுட், SHOULD. யூ ஷுட் ஸ்பீக் பொலைட்லி, ஓகே? ஸோ இதுவே நீங்கள் வந்து மஸ்டன் போட தேவையில்லை, அதாவது வந்து ஒரு இதை செய்யலைன்னா தண்டனை உண்டாகும், கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், ஆப்ளிகேஷனில் இல்லை பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான். ஸோ அப்போ இந்த மே போடக்கூடாது, இங்கே என்ன போடணும் நீங்கள்? ஷுட், ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் ஸ்பீக் பொலைட்லி டு எல்டர்ஸ், ஓகே? ஸோ செகண்ட் எரர் பாருங்கள், திஸ் இஸ் த பாய் ஹூம் ஓன் த ரேஸ். திஸ் இஸ் த பாய் own the race. நாம் அந்த சென்டென்சஸை எங்கே தப்பு இருக்குன்னு பார்க்கறத விட நாம் சென்டென்சஸை உச்சரிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம உச்சரிக்கும் பொழுதே அந்த தவறை நாம் கண்டுபிடிக்கலாம், எந்த இடத்துல தப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பேசி பாருங்கள், திஸ் இஸ் த பாய் ஹூம் ஓன் த ரேஸ். ஸோ ஹூம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஹூம்னு தனியாக அது பார்த்திங்கன்னா யாரே அப்படின்னு வரும், சரிங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷனும் செய்யணும், பை ஹூம், வித் ஹூம், யாரால், யாருடன் அப்படின்னும் போது தான் அந்த ஹூமுக்கான மீனிங் கரெக்டாக தெரியும். அப்போ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த பாய், இவன் தான் அந்த பையன், ஓகே? யார் அந்த போட்டியை வென்றது அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த இப்போ யார் இந்த பையன்? இவன் தான் அந்த பையன், அந்த போட்டியை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் த பாய் ஒருத்தரை தான் சொல்கிறோம், அப்போ ஹூம் கிடையாது. இங்கே என்ன வரணும்? ஹூ, இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? ரிலேட்டிவ் ப்ரொனவுன், திஸ் இஸ் த பாய் ஹூ ஓன் த ரேஸ், யார் அந்த போட்டியில் ஜெயிச்சாங்களோ அவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த பாய் ஹூ ஓன் த ரேஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், ஹீ கம் லேட் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஹீ கம் லேட் டு ஸ்கூல் எவ்ரி டே.
ஸோ அப்போ எது எரர்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ரொம்ப ஈஸி. ஸோ எவ்ரிடே அப்படிங்கிறது என்னது? தினமும் நடக்கிற செயல். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்தாலே இங்கே சப்ஜெக்ட் யார் இருக்காங்க? தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்காங்க. அப்போ அவங்க கூட வந்தால் என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும் இல்லையா? வரப்பு கூட. அப்போ இங்கே என்ன வரணும்? ஹீ கம்முன்னு வராது, கம்ஸ். ஓகே, ஹீ கம்ஸ் லேட் டு ஸ்கூல் எவ்ரிடே. புரியுதுங்களா? எவ்ரிடேங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை குறிக்கக்கூடியது. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன வரணும்? எஸ் சேர்த்து தான் வரணும். ஹீ கம்ஸ், ஹீ ஈட்ஸ், ஹீ விஷஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் கிராமட்டிக்கல் எரர். நெக்ஸ்ட் பாருங்கள். தோ ஹீ வாஸ் ஹங்க்ரி பட் ஹீ டிட் நாட் ஈட். Though he was hungry, but he did not eat. இல்லை எது எரர்னு கண்டுபிடிச்சாச்சா? இட்ஸ் வெரி குட். இந்த பாருங்க, தோ ஹி வாஸ் ஹங்க்ரி, அவன் பசியாக இருந்தும். தோ ஹி வாஸ் ஹங்க்ரி, அவன் பசியாக இருந்தும். பட், ஆனால் அவன் சாப்பிடவில்லை. பட் ஹி டிட் நாட் ஈட். லிசன் கேர்ஃபுல்லி. தோ அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன், பட் அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். ஒரே சென்டென்ஸில் என்ன பண்ண முடியாது? ரெண்டு கன்ஜெக்ஷன்ஸ் வராது. அதுவும் பார்த்தீங்கன்னா தோ அப்படிங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன். ஓகே, தோ அப்படிங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். பட் அப்படிங்கிறது கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். அது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்சஸில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷன் நாம் கேன்சல் பண்ணணும். ஒன்று நம்ம பட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, தோ ஹி வாஸ் ஹங்க்ரி இங்கே ஒரு கமா போட்டு ஹி டிட் நாட் ஈட். இல்லை பட்டு தான் வேணும் நமக்கு அப்படின்னா தோவை கேன்சல் பண்ணலாம். தோவை கேன்சல் பண்ணால் ஹி வாஸ் ஹங்க்ரி பட் ஹி டிட் நாட் ஈட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி இந்த மாடலில் க்வெஷ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஃபார் எவ்ரி இயர் இந்த மாடல்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே சென்டென்சஸில் ரெண்டு கன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தோ பட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ் ஸோ அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி ரெண்டு கன்ஜெக்ஷன்ஸ் என்னது? ஆஸ் அப்படிங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன், ஸோங்கிறது கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். ரெண்டு கன்ஜெக்ஷனும் ஒரு சென்டென்ஸில் வராது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எனி ஒன் கன்ஜெக்ஷன், நீங்கள் ஒன்று பட்டு இல்லைனா தூ, ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இஸ் திஸ் எ புக் தட் யூ வாண்டட் டு பை? இஸ் திஸ் எ புக் தட் யூ வாண்டட் டு பை? கேள்வி கேட்குறோம் இல்லையா? இஸ் திஸ் எ புக் தட் யூ வாண்டட் டு பை? இந்த புக்கு தானே அது நீ வாங்கணும்னு நினச்சிது? இந்த புக்கா, இந்த புக்கா அப்படின்னு தானே கேட்குறோம்? இந்த புக்கான்னு தானே கேட்குறோம்? அப்போ பர்டிகுலராக தானே கேட்குறோம்? அப்போ இங்கே பாருங்கள், இஸ் திஸ் ஏ வருமா? இந்த ஒரு புத்தகமானு கேட்க மாட்டோம் சரிங்களா? ஏ அப்படிங்கிறது ஒரு இது காமன். ஓகே, ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் தீன் படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது ஏ பாய்னா ஏதோ ஒரு பையன், த பாய்னா அந்த பையன். அப்போ நீ இந்த புக்கை தானம்மா நீ வாங்கணும்னு நினச்ச அப்படின்னு தானே கேட்போம்? இந்த புக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஏ வரக்கூடாது, தி வரணும். ஓகே, இஸ் திஸ் த புக், இஸ் திஸ் த புக் தட் யூ வாண்டட் டு பை? தட் யூ வாண்டட், இந்த புக்கு தானே நீங்கள் வாங்க நினச்சிங்க, கேட்குறோம் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எரர் ஆஃப் கமிஷன். இந்த இடத்துல இது தேவையில்லாத வார்த்தை. இட்ஸ் திஸ் ஏ கமிஷன். ஓகே, இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரர் ஆஃப் கமிஷன். ஓகே, பாருங்கள், எரர் யூஸ்ட் இன் த வேர்ட்ஸ். இது தேர்டில் வரக்கூடியது. இந்த வார்த்தை தப்பானது, அப்போ இதை நாம் மாற்றிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு வேர்ட்ஸில் வரக்கூடியது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்படி தான் நம்ம எரரை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். டிஸ்பைட் பீயிங் ஓல்ட் அண்ட் ஹீ இஸ் ஆக்டிவ். Despite being old and he is active. Okay, so despite being old அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேஸஸ்க்கானது. ஓகே, அவன் அதாவது வயதானவராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்பைட், இன்ஸ்பைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்சஸில் வரக்கூடிய ஃப்ரேசஸ். நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் தான் இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள். டிஸ்பைட் பீயிங் ஓல்ட் அண்ட் ஹீ இஸ் ஆக்டிவ். அண்ட் அப்படின்னா மேலும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் காம்பவுண்ட் சென்டென்சஸில் தான் வரும்.
இப்போ இங்க என்ன இருக்கு despite being old அவர் வயதானவராக இருந்தாலும் இந்த அண்ட கேன்சல் பண்ணிடணும் he is active okay students despite being old he is active அப்ப என்ன பண்ணோம் இது சிம்பிள் சென்டென்ஸா இப்ப மாறிடுச்சு இப்ப அந்த அண்ட வந்ததனால அது என்ன அது எரரா மாறிடுது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க Raman is inferior than Rani in games. Raman is inferior than Rani in games. Okay, idhula edhu error? Raman is inferior than varakudadu. Okay, than badhila enna varanum? 2. Nalla note pannikonga. Indha vaarthai pathingala inferior. ஓகே இன்ஃபீரியர் சுப்பீரியர் சீனியர் ஜூனியர் ப்ரிஃபர் ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் லிசன் மோர் கிளியர்ஃபுல்லி இன்ஃபீரியர் சுப்பீரியர் சீனியர் ஜூனியர் ப்ரிஃபர் ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் டூ தான் போடணும் டேன் போடக்கூடாது ஓகே ராமன் இஸ் இன்ஃபீரியர் டூ சுப்பீரியர் டூ அப்படி தான் நம்ம போடணும் இது ரொம்ப இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேள்வி கேட்பான் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு அடிக்கடி இந்த க்வெஸ்சன்ஸ் வரும் ஓகே இதில் ஏதாவது ஒரு வார்த்தை இங்கே இன்ஃபீரியர் சுப்பீரியர் ப்ரிஃபர் ஏதாவது இந்த இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஸோ இந்த வார்த்தை வந்ததுன்னா தான் வரக்கூடாது டூ தான் வரணும் ஓகே ராமன் இஸ் இன்ஃபீரியர் டூ குமார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அட் ப்ரெசன்ட் குமார் இஸ் One of the best student at present. Okay, nalla note pannunga. Kumar is one of the best student. Okay, one of the, nambo enna pandrom? Nariya per irukanga, adula orthar thane. Appa inga enna varanum inda, inga student nu varakudadu. Okay, adhu pola enna varum students. STUDENTS. Okay, students. Nariya maanavargal, adula orthar. Kumar is one of the best students at present. Okay, next paranga. Your counsel will benefit to me. Your counsel will benefit to me. So, இதுவும் அதே மாதிரிதா benefit வந்தா to வரக்கூடாது. Your counsel will benefit me. Benefit to me அப்படின் சொல்லக்கூடாது. Benefits me அப்படின்தா சொல்லும். Next paranga. Suresh met in an accident. Suresh met in an accident. ஓகே இங்கே எரர் பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன் சுரேஷ் மெட் இன் வரக்கூடாது வித் சுரேஷ் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ கிளியர் அபவுட் இட் ஸோ இன்னும் நம்ம அடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்